கப்பலோட பேரு காலேஜ். இது சிலோட்டா புராணத்தின் ஒரு புராண கதை. இந்த காலேஜ் ஒரு பேய் கப்பல்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலோதீவுக்கு அருகில் ஒவ்வொரு இரவும் இந்த கப்பல் வரும். கடலில் மூழ்கிய எல்லா மக்களின் ஆவியையும் இந்த கப்பல் சுமந்து செல்லுமாம். கொண்டாட்ட இசை ஒளியும் சிரிப்பாலும் எப்போதும் சூழப்பட்டிருக்கும் இந்த கப்பல் அழகாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குமாம். ஆவிகளை சுமந்து செல்லுங்கிற இந்த கப்பல் ஒரு புராண கதையில விவரிக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே பிணங்களை சுமந்துக்கிட்டு 13 வருஷமா கடலை சுத்திட்டு இருந்த கப்பலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கமா வர வழியில வெப்பம் அதிகமா இருக்கிறதால மாற்று வழியை தீர்மானிச்சிருக்காரு. அதாவது சீனாவில இருந்து வடமேற்கு பாதைய. அந்த பக்கம் குளிரா கொஞ்சம் எதமா இருக்குமேன்னு தப்பு கணக்கு போட்டிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கப்பலை பத்தி தகவல் எதுவும் வரல. கேப்டன் ஹராடின் அப்படிங்கிறவர் 1775 கிரீன்லாந்து வழியா வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு கப்பல் அனாதையா நிக்கிறத பாக்குறார். வழக்கம் போல ரேடியோ சிக்னல் கொடுக்கிறார். நோ ரெஸ்பான்ஸ். சரின்னு கப்பல்ல ஏறி பாத்திரலான்னு முடிவு பண்ணி அவரோட குழுவோட கப்பலுக்குள்ள இறங்கியிருக்காரு. உள்ள போய் பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக். என்னன்னா 28 பேர் பனியில உறைஞ்சு பெணமா கிடக்குறாங்க. அதுல கேப்டன் அவரோட சேர்ல உட்கார்ந்தபடியே இறந்திருக்காரு. ஆச்சரியம் என்னன்னா அவரோட கைகள்ல பேனா ஒன்றும் இருந்திருக்கு. அப்படியே எழுதுற போஸ்லயே செத்து கிடக்குறாரு. அவருக்கு எதிரில் அவரோட மனைவி அவரோட மகனை ஒரு போர்வையில போத்துன மாதிரி செத்து கிடக்குறாங்க. கப்பல் குழுவினரும் கும்பலா ஒரே இடத்துல பனியில உறைஞ்சு போய் செத்து கிடக்குறாங்க. மேஜை மேல லாக் புக்கு இருந்திருக்கு. லாக் புக்குனா கேப்டன்களோட குறிப்பு புத்தகம். அந்த புத்தகமும் உறைஞ்சுதான் கிடந்திருக்கு. கேப்டன் ஹெரால்டின் அந்த புத்தகங்களோட எழுதின பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு அதிர்ச்சியில புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கப்பலை அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டாராம். ஏன்னா அந்த கப்பல் 1762 அலாஸ்கா கிட்ட வரும்போது பனிப்பாறைகள்ல சிக்கலதான் எழுதியிருக்கு. அப்படின்னா இந்த கப்பல்ல இருக்கிறவங்க செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. அலாஸ்காவுக்கும் இந்த கப்பல் நிக்கிற கிரீன்லாந்துக்கும் 400 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த கப்பல் எப்படி அங்கிருந்து இங்கே வந்ததுன்னு பயந்துட்டாரு. ஆக 13 வருஷமா இத்தனை பிணங்களோட இந்த கப்பல் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னா அது இந்த செத்து போன ஆவிங்களோட வேலையா தான் இருக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கப்பலோட மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.